ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட நியூ வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப் டாப் குக்கிங் சேனல். இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம் ஒரு மூணு எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா மூணு கூட எடுத்துக்கலாம். பட்டை கிராம்பு. சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க. எப்போவுமே சிக்கனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே மஞ்சள் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு எப்பவுமே இப்படி மாதிரி பிசைந்து வச்சுடுங்க. ஒரு பத்து நிமிஷமோ இல்லை பதினஞ்சு நிமிஷமோ அப்படி போட்டு வச்சுட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி சிக்கனை போட்டு பிசைந்து அது மாதிரி வச்சுடுங்க. அப்படியே வச்சுடுங்க. வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். காய்ந்த மிளகாய் தூள், குழம்பு தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பு வந்து தேவைக்கேற்ப எவ்வளோ தேவையோ அவள் யூஸ். இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். சிக்கனை வந்து இந்த மஞ்சளில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து குக்கரில் போட்டுட்டு அந்த காரத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் காரத்தூள் போட்டுக்கோங்க. காரத்தூள் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி இல்லை கால் டம்ளர் ஊற்றினா கூட போதும். போட்டுட்டு ஒரு விசில் போட்டுக்கோங்க. ஒரு விசில் போட்டால் தான் நல்லா சாஃப்டாக வரும். ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வரும் சிக்கனை. குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு விசில் போதும். ஆனியனை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. சில்லியை வந்து நல்லா இந்த மாதிரி டிப்பில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பேன் வந்து நல்லா சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஆறு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இல்லை, எந்த எண்ணெய் இருக்கோ அது. எண்ணெய் நல்லா சூடானவுடனே பட்டையும் கிராம்பும் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே போட்டுட்டு அப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஏற்றி விட்டு செய்யுங்க. ஸ்டவ் நல்லா ஏற்றி. பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆனியன் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனோடனே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருங்க. இந்த கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து ஒன்று ஒன்று எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணணுமே. குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க. ஏன்னா ஏற்கனவே காஞ்ச மிளகாய் தூள் வந்து வேக வைக்கமாக போட்டிருக்கோம் இல்லையா, இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்படியே கலந்து விட்டுருங்க. உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா டேஸ்ட் பார்த்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க.
சிக்கனை வந்து குக்கரில் இந்த சிக்கனை ஓப்பன் பண்ணி இந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. தண்ணி இருந்தால் தண்ணி அப்படியே ஊற்றிக்கோங்க, அதிலே ஊற்றிடுங்க. நல்லா ஏற்றி விடுங்க. நம்ம ஒரு விசத்து தான் போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் வேகணும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்ணே அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. ரொம்ப கிளறாதீங்க, கிளறினீங்கன்னா சிக்கன் வந்து இது போயிடும். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, இது லைட்டாக கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு இறக்கிடுங்க, அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாம்பார் ரைஸ்க்கு இல்லை தோசை சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்டாப் குக்கிங் சேனலுக்கு.